வணக்கம், வெல்கம். இது நான் உங்கள் அல்கேட்ஸ். இன்று பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரோஸ்னா ரெஸ்டாரண்ட். பேரே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல. பேர் மட்டும் இல்லைங்க, எல்லாத்துலேயுமே ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு ரெஸ்டாரண்ட் பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். வெல்கம். இந்த ஒரு ரெஸ்டாரண்ட் பார்க்குறதுக்கு ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. அதில் முக்கியமாக கட்டிடக்கலையை சொல்லலாம். கட்டிடக்கலை முழுக்க முழுக்க ஓமானிய பாரம்பரியத்தை பறைசாற்ற விதமாக இந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டை வெறுமனே ஒரு ரெஸ்டாரண்ட்டாக கட்டாமல் வித்தியாசமான வகையில் ஒரு கோட்டை மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கோட்டையை நீங்கள் பார்க்கணும்னா மஸ்கட் ரீஜனில் நீங்கள் பார்க்குறது ரொம்ப கடினமான விஷயம். இந்த மாதிரி ஒரு கோட்டையை பார்க்கணும்னா நீங்கள் ஒரு நிஸ்வாவோ இல்லை நக்கலோ போனால் தான் பார்க்க முடியும். இந்த ஒரு ரெஸ்டாரண்ட் கண்டிப்பாக ஒரு சுற்றுலாத்தலம் போல தான் இருக்குது. ஏன் அப்படி கேட்டிங்கன்னா, முழுக்க முழுக்க ஓமானிய பாரம்பரிய கலை நுணுக்கத்தை கொண்டுள்ளது. அதனால் இது பார்க்குறதுக்கு ஒரு வித்தியாசமான இடமா இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட் கட்டப்பட்டதை நோக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஓமானிய கலாச்சாரத்தை பின்பற்றி உணவாக இருக்கட்டும் கலை நுணுக்கமாக இருக்கட்டும் அந்த விஷயத்தை வந்து ரொம்ப கவனமாக கையாண்டு இந்த ஒரு கட்டிடத்தை கட்டி முடிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வாழக்கூடிய மக்களாக இருக்கட்டும் இல்லை வரக்கூடிய இங்கே ஓமான சுற்றி பார்க்க வரக்கூடிய மக்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு இந்த ஓமானிய நாட்டுடைய பாரம்பரிய கலாச்சாரத்தையும் கலை நுணுக்கத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஒரு ரெஸ்டாரண்ட் வடிவமைச்சிருக்காங்க. எஸ்கியூஸ் மீ, சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். இந்த அட்ரஸ் எங்கே இருக்குன்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா? அட்ரஸுங்களா? இந்த ஒரு லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனுக்கும் ஆரோபி டிரைவிங் லைசன்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கும் இடையில இந்த ஒரு ரெஸ்டாரண்ட் அமைஞ்சிருக்கு. நீங்கள் ஒமானில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டை கண்டிப்பாக மறக்காமல் போய் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இல்லை ஒமானை சுற்றி பார்க்க உங்களுடைய விருந்தினர்களோ நண்பர்களோ வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டை கூட்டி போய் காமிங்க. ஏன்னா அவங்களும் ஓமானுடைய கலாச்சாரத்தையும் ஓமானுடைய பாரம்பரியத்தையும் அது மட்டும் இல்லாமல் ஓமானிய பாரம்பரிய உணவு வகைகளையும் ருசித்து சாப்பிட முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல கலாச்சாரத்தை வந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். இந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டை பற்றி நான் கேள்விப்பட்டது உண்டு, ஆனால் நேரில் போய் பார்க்க முடியல. ரொம்ப நாளாக ஆசை இருந்தது. அந்த ஒரு வாய்ப்பு இந்த தருணத்தில் நிறைவேறுது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜோட்ருன் வந்து தன்னோட ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணாங்க, ஒரு புதிய ப்ராடக்ட் லான்ச் பண்ணாங்க, அதுக்காக இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அப்போ தான் வந்து இந்த ரெஸ்டாரண்ட் வந்து பார்க்க முடிஞ்சுது. அதுவும் இந்த ரெஸ்டாரண்ட்டோட மற்றொரு பகுதிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. அது இல்லாமல் அங்கே உள்ள பாரம்பரிய பொருட்களையும் பார்க்க முடிஞ்சுது. உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு விளாக் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அதற்காக ஜோட்ருன் நிறுவனத்திற்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். ப்ராடக்டை லான்ச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் போல் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போய் கொஞ்சம் ஷூட் பண்ணிட்டு வந்துடுவோம் அப்படின்னு போனேன். தனியாக கேமரா எடுத்துட்டு மேலே உள்ள ஒரு மாடிக்கு ஸ்டெப்ஸில் ஏறி போனேன். அங்கே போனால் ஒரே கும்மு இருட்டுங்க. சந்திரமுகி படத்தில் பார்த்த ஒரு லைட்டிங், நல்ல லைட்டிங் இருந்தது. ஆனால் வந்து சந்திரமுகி படத்தில் பார்த்த அந்த ஒரு இருட்டு, கருகும்னு ஒரு இருட்டு இருக்கும் இல்லையா, வடிவேல் தனியாக நடந்து போவார். வடிவேல் எப்படி ஃபீல் பண்ணாரோ அதே மாதிரி நானும் ஃபீல் பண்ணி ரொம்ப பயந்து போயிட்டேன். அப்புறம் என்ன, கீழே போயிட்டு ரெண்டு பேரை நம்ம துணைக்கு கூப்பிட்டு வந்துட்டு ஷூட் பண்ணாலும் முடிவு பண்ணேன். நீங்க போனீங்கன்னா தனியா போயிடாதீங்க, நாலு பேரை சப்போர்ட்டுக்கு கூட்டிகிட்டே போங்க, அதுதான் உங்களுக்கும் சேஃப்டி. Thank you.
இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரெஸ்டாரண்டோட மற்றொரு பகுதி. நீங்கள் நார்மலாக போனீங்கன்னா இந்த ஒரு வழியாக தான் போக முடியும், இந்த பகுதியில் தான் உங்களுக்கு வந்து அக்சஸ் பண்ண முடியும். ஸோ மற்றொரு பகுதின்னு பார்த்தீங்கன்னா மீட்டிங் ஹால், பெரிய பெரிய ஃபங்க்ஷன் நடக்கும்போது தான் அந்த வழியை அவங்க அலோவ் பண்ணுவாங்க. நார்மலாக நீங்கள் ரெகுலராக போகும்போது இந்த வழியாக தான் போக முடியும். இதோட மேற்கூரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஓமானிய பாரம்பரிய பராஸ்டி என்று அழைக்கக்கூடிய ஈச்ச மரத்தாலான ஓலைகளால் வேயப்பட்டு இருக்கிறது. பகல் நேரத்தில் உங்களுக்கு வந்து டைரெக்டாக சன்லைட் வந்து உள்ளே வரும், நல்ல வெளிச்சமாக இருக்கும். அதே நேரம் இரவு நேரங்களில் பார்க்குறதுக்கு லைட் எஃபெக்டோட ரொம்ப அருமையாக இருக்கும். என்ன தம்பி இவ்வளோ தூரம் சொன்னீங்க ஆனால் சாப்பாடை பற்றி சொல்லலை அப்படின்னு கேட்குறீங்களா? சாப்பாடை பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். நீங்கள் ஓமானிய பாரம்பரிய உணவு வகைகளை ரசிக்கணும் ருசிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எந்த ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட். இங்கே வந்து அனைத்துவமான ஓமானிய பாரம்பரிய உணவுகள் வந்து பரிமாறப்படுகிறது. அதே நேரத்தில் விலைன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி தான், மற்றபடி டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. அதை நான் சொன்னால் தெரியாது, நீங்களே நேர போய் ஒரு தடவை பாருங்கள். ஏன்னா நான் இப்போ சாப்பிட்றதுக்கு கிளம்பிட்டேன். ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே நம்ம சாப்பிட்றது மட்டும் பார்த்துட்டே இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி நேரடியாக போய் ஒரு தடவை என்ஜாய் பண்ணுங்கள். எனக்கு எப்படியோ ஓசியில் சோறு கிடச்சிருச்சு, நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக பே பண்ணி தான் சாப்பிடணும். ஓசியில் சோறு போட்டால் எங்கே வேணாலும் கிளம்பிடுறேன். இந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்க ஏற்கனவே போயிருந்தீங்கன்னா உங்களோட அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா பதிவு பண்ணுங்க. இது மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம். கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும், இதுதான் நம்ம லட்சியம்.